ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷான், பரப்பிரமை தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. ஓம் வாக் தேவயஸ்ய வித்மகே விரிஞ்சி பத்மினியஸ் தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் இஷ்டாங்கவேல் கவுண்டர் வழங்கும் நாலாம் பாவத்தை பற்றி ரத்தின சுருக்கமான கருத்துக்கள். நாலாம் பாவத்தில் நவதேவர்கள் ஒவ்வொருத்தர் நின்னா என்னென்ன பலன், அதுபோக உபகரணங்கள் நின்றால் என்ன பலன், அதுவும் இந்த கருத்திலே ஜாயின் பண்ணி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. நன்றி. நான்காம் பாவம் தாயார், கல்வி, சுகம். லக்னத்தை முதலாக கொண்டு நாலாவது வீட்டை சுகஸ்தானம் என்றும் மாதஸ்தானம் என்றும் கல்விஸ்தானம் என்றும் ஜோதிட பெருந்தகைகள் கூறியுள்ளனர். சரீர அமைப்பில் மார்பை குறிக்கிறது. இந்த வீட்டை கொண்டு ஜாதகரின் தாயார் தன்னுடைய சுகம், கல்வி, வீடு, வாகனம், வியாபாரம், உறவினர், பசு, கிணறு, குளம் வெட்டுதல், விருந்து உபசாரம், வாழ்க்கையில் அந்தஸ்து, பயிர் செய்யும் நிலம், குடியிருக்கும் இடம் முதலியவற்றை நிர்ணயிக்கலாம். இதுவுமல்லாமல் ஜாதகர் அணியும் ஆபரணங்கள், உடுத்து முடை, தாயாரின் நன்னடத்தை முதலியவற்றை ஊகித்து அறியலாம். ஜாதகரின் கலையார்வம், உறவினருக்கு செய்யும் உபகாரம், நேர்மை இவைகளை பற்றியும் விளக்கலாம். இந்த ஸ்தானத்திலே சூரிய பகவான் வீற்றிருந்தால் உறவினர்களிடம் மனக்கசப்பு வரும். சிறுவயதில் தாய்க்கு கண்டம் வந்து நீங்கும், கவலை இருக்கும். பயிர்த்தொழிலில் லாபம் அடைய முடியாதவராக இருப்பர். வயல் நாடுகளில் வெற்றியுள்ளவராக இருப்பர். ஏதாவது ஒரு அங்கம் பலகீனமடைந்து காணப்படும். வியாபாரத்தில் நல்ல புகழை பெறுவர். பிறரிடம் கோபிக்கும் சுபாவம் உடையவர். சிறந்த அறிவும் கல்வி பயிற்சியில் முதன்மை சிறப்பும், அரசாங்க பாஷையை நன்கு அறிந்தவராகவும், உலகப் புகழ் எளிதில் பெறுவர். நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் ருசியுள்ள ஆகாரங்களை சாப்பிடுவராகவும், கல்விமானாகவும், சுகஜீவியாகவும், அதிக பூஸ்திதி, சொந்த வீடுகள், வாகனம் இவைகளை உடையவராகவும், பலரை ஆதரிக்கும் கருத்துடையவராகவும், அடக்கமுடையவராகவும் தோற்றமளிப்பர். போற்றி வளர்க்கும் அன்னையையும் நல்ல உறவினர்களையும் அடையப்பெறுவர். வீட்டில் சகல வசதி, பால் பாக்கியம் உடையவரும் ஆவார். உதவி புரியும் நண்பர்களை பெறுவர். விவசாயத்தில் நல்ல ஊக்கமும் வருமானமும் இவருக்கு உண்டு. தெலுங்கு மொழியை நன்கு கற்றவர். செலவிற்கேற்ற பண வசதியும் பெறுவர். சுயமான மாளிகையில் வசிப்பவர். மேலே கூறியவைகள் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அதிக சிறப்பு, தேய்பிறை சந்திரனானால் கொஞ்சம் குறைந்து காணப்படும். நாலாவது வீட்டில் செவ்வாய் பகவான் வீட்டிருந்தால் அதிக நிலம், வீடு, வாகனங்கள் உடையவராகவும், குடும்பத்தில் சிக்கல் இருக்கும், உடலை துன்புறுத்தி வேடிக்கை காட்டி பணத்தை சம்பாதிப்பவராகவும், நோயுடைய அல்லது தம்மை வெறுக்கும் அன்னையை உடையவராகவும் இருப்பர். தமிழ் கல்வி அதிகம் இருப்பினும் அந்த கல்வி தேர்ச்சி அற்றவராகவும் இருப்பர். சிலம்பு வித்தை முதலியவைகளில் பிரியமுடையவர். சில நேரங்களில் வாகனங்களிலோ அல்லது கூறிய ஆயுதங்களினாலோ சரீரத்தில் காயங்கள் ஏற்படக்கூடும். மற்றவரையும் பெரும்பாலும் பெண்களை துன்புறுத்தில் பிரியமுடையவர். செங்கல் சூளை, கட்டிடம், மண்பாண்டம், ஆயுதங்கள், மருந்து மூலிகள் ஆகிய வியாபாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவர். நாலாம் இடத்தில் புத பகவான் இருந்தால் நல்ல விவேகமுடையவராகவும், அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவராகவும், அடக்கமுடையவராகவும், சாதுரிமையாக பேசி தைரியசாலிகளாகவும், எளிய வாழ்க்கையில் வசதி ஏற்படுத்திக் கொள்வர். கைத்தொழிலில் சாதனை உடையவராகவும் இருப்பர். அதிக கல்வி பயிற்சி உடையவர். அன்னையின் அன்பை அனுபவிப்பவர். வாகனங்களில் அடிக்கடி பழுதுபார்ப்புகளில் ஈடுபடுவர். உறவினர்களை நெருங்க விடமாட்டார். நாலாம் இடத்தில் குரு பகவான் வீட்டிருந்தால் ஜாதகர் உயர்ந்த கல்வி பயிற்சியை பெறுவர். சுகஜீவிகள் செல்வங்கள் தேடி வந்தடையும். வயதையும் ஏற்படும் வரை, இறுதி வரை தாயின் ஆதரவும் அன்பும் பெறுவர். அன்பு பாராட்டக்கூடிய உறவினர்களும் நெருங்கி
நெருங்கி பழகும் நண்பர்களும் எக்காலத்திலும் துணை புரிவர். வங்கி பணிபுரியும் ஏவலாக்கள் அமைவர். வணங்கி பணிபுரியும் ஏவலாக்களும் அமைவர். நல்ல வாகன வசதியும் வசதியான இடத்தில் குடி வாழ்க்கையும் அமையப்பெறுவர். அதிக கால்நடை சிறப்புடையவர். உயர்ந்த தொழிலில் ஈடுபடுவர். எத்தருணத்திலும் சுய உணர்வு சமயோசித புத்தியும் உயர்ந்த பண்பும் நெறியும் பெற்று விளங்குவர். பலர் இவருடைய ஆலோசனைகளை பெறுவர். சமஸ்கிருத பாஷையில் தேர்ச்சி பெறுவர். வாழ்க்கையில் குன்றாது எல்லா சுகத்தையும் என்றும் காண்பர். சரப் நகைக்கடை, புகையிலை வஸ்துக்கள், பேங்க், அடமான பேங்க், கஜானா போன்ற செல்வம் புலங்கு இடங்களில் பொருளாதாரம், வருமான வரி, விற்பனை வரி வரவு, செலவு கணக்குகளை பரிசீலனை செய்வது, ஆடிட்டர் போன்ற தொழில்களில் நுட்ப அறிவுடன் தொழிலாற்றுவர். நாலாம் பாவத்தில் சுக்கிர பகவான் வீற்றிருந்தால் உயர்ந்த கால்நடை சிறப்பு, நல்ல வீடு வாகனங்கள், அன்பு பாராட்டும் அன்னை, பால் பாக்கியம், கல்வி சிறப்பு, உயர்வு தாழ்வின்றி எல்லோரிடம் பழகும் கவர்ச்சிகரமான தோற்றமுடையவர். கபடமற்றவர். உயர்ந்த மாளிகையில் வசிப்பர். நல்ல நேர்த்தியான சாப்பாடு சாப்பிடுவர். ஆடம்பர் வாழ்க்கையில் பிரியமுடையவர். எது செய்யினும் பெயரும் புகழும் ஓங்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் பெறுவர். தோத்திர பிரியர். எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழ்க்கையில் வெற்றி காண்பர். ரொட்டி கிடங்கு, உணவுப் பொருள்கள், சர்க்கரை வெல்லம், ஓட்டல் தொழில், புத்தக வியாபாரம் போன்ற தொழில்களில் ஈடுபடுவர். அதே நாலாம் இடத்தில் சனி பகவான் வீற்றிருந்தால் இளமையிலே தாய்க்கு கண்டம் வந்து நீங்கும். மாற்றாந்தாயின் சின்னமான்னு சொல்லுவாங்க, அவங்க கொடுமைகளுக்கு உள்ளாவார். வாழ்க்கையில் துன்பங்களை அணுகி துயரமடைவர். அரசியலில் ஈடுபட்டு தோல்வியடைந்து வெற்றி பெறுவர். அடிமை தொழில் புரிவர். அந்நிய நாடுகளில் தொழில் புரிவர். சின்ன வயசில் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு வரும். பூமி நிலத்தில் வந்து அடிக்கடி சிக்கல் வந்து சரியாகும். பழைய வீடுகளில் குடியிருப்பர். உண்மை கருத்துக்களை வெளியிட மாட்டார். பிறரை ஆழம் பார்ப்பர். பக்க நோயுடையவர். சனி பகவான் தன் ஆட்சி வீச்சிலோ உச்ச வீட்டிலோ அமைந்த சுபகிரங்களின் பார்வை பெற்ற பின் மேலே கூறப்பட்ட சம்பவங்கள் மாறுதல் அடைந்து நல்ல பலனை காண்பர். எள்ளு, எண்ணெய் வித்துக்கள், இரும்பு இரும்பு சாமான்கள், இயந்திர கருவிகள், மின்சார கருவிகள், அச்சகம் போன்ற தொழில் ஸ்தாபனங்களை இற்றியோ தொழில் புரிந்தோ பாடுபடுவர். முறை தவறிய புணர்ச்சியில் ஈடுபடுவர். கல்வி சிறப்பு அதிகம் இருக்காது. ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் படிப்பில் தடை வந்து சரியாகும். அடுத்த பாசையில் வந்து பிரியமாக இருப்பார். மாற்றாந்தாய் உடையவர். ரெண்டு தாரம் அமைகுடி யோகம் உண்டு. அடிமை தொழில் புரிவர். தாய் தன்னை வெறுக்கக்கூடும். அதே மாதிரி வந்து சொந்தக்காரன் நண்பர்கள் இவரை வந்து ஏமாற்றுவாங்க. சகல திறமை உடையவராக இருந்தாலும் ஆனால் அது வந்து அவருடைய டைப்புக்கு சில நேரம் ஒத்து வராமல் போகும். நெருங்கிய சொந்தக்காரர் வந்து இவர் வந்து வெறுப்பர். கமிஷன் வியாபாரத்திலும் வெளிநாட்டு சரக்குகளை விற்பதிலும் பழைய சாமான்களை வாங்கி விற்பதிலும் லாபம் பெறுவர். கொஞ்சம் மது பழக்கம் வந்து சரியாகும். சிறு வயதில் கண்டங்கள் தோன்றும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்தால் சுகம் கொஞ்சம் குறையும். ஆனால் சுகத்தை அவர் தானே கெடுத்துக்குவர். வாழ்க்கையில் விரக்தியடைவர். தம் சுகத்தை தாமே கெடுத்துக்கொள்வர். தாய்க்கு வந்து அடிக்கடி உடம்பு தொந்தரவு வரும். வந்து சரியாகும். அது கோல்சார் அமைப்பு மாறும்பொழுது சரியாயிட்டே வரும். அம்மை, விசத்தூரம், விசக்கடி, நாய்க்கடி போன்ற கண்டங்களுக்கு உள்ளாவார். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். சண்டை பிரியர். அடாத செய்கைகளில் ஈடுபடுவர். குறைந்த கல்வி பயிற்சி இருப்பினும் உயர்ந்த ஞானத்தை பெற்றிருப்பர். சணல், கோணி, சாக்கு, நாரினால் செய்யப்படும் பொருள்களில் மூங்கில், பிரம்பு இவைகளினால் செய்யப்படும் சாமான்கள், மரசாமான்கள், விக்கிரகங்கள், கல் தச்சு சிற்பம், மருந்து மூலிகை விற்பதிலும், முதலாளிக்கு துணை ஏவல் புரியும் தொழிலிலும், மந்திரம், கண்கட்டி வித்தை, இந்திரஜாலம், பாம்பாட்டி வித்தை, சர்க்கஸ், மிருகங்களை அடைக்காள்வது, யானைப்பாகன், தேர்ப்பாகன் முதலிய தொழில் புரிவர். முள்மேல் படுத்து கொண்டு வித்தை காட்டுவது, நெருப்பின் மேல் உலாவது போன்றவைகளில் பிரியம் உடையவர். அதே மாதிரி வந்து உபகரணங்களை வைத்து பலன் சொல்வதற்கு அவளாய் இருக்கிறேன். தூமன் என்று சொல்லக்கூடிய உபகிரகம் நாலாம் இடத்தில் இருந்தால் அவருடைய தாய்களில் இருக்கிறவங்க
கோயில் சம்பந்தப்பட்ட பணியில் எதுவும் சிறந்திருப்பாங்க, இல்லை கோயில் தர்மகர்த்தாவாக கூட இருக்கலாம், இல்லை கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுற மாதிரிங்க அவங்க வந்து இருக்காங்க. நாலாம் இடத்துல வந்து தூமன் சொல்லக்கூடிய பகவான் இருந்தா, வியாதிவாதன் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஒன்றுக்குமே வழி இல்லைனாலும் குதிரை வாங்கி கட்டுவார். குதிரை வாங்கி கட்டுறதுனா இப்போ வந்து பைக்கு காரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அவர் எப்படியாவது அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து அவர் காலம் அடைவர். அதே மாதிரி வந்து பரிவேடம் நாலாம் இடத்துல இருந்தால் பிறந்து ஊருட்டு அடுத்த ஊர் போய் பிழைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி வந்து இந்திரதனுசு நாலாம் இடத்துல இருந்தால் பூர்வீக சொத்து அவருக்கு வந்து கண்டிப்பாக நாசம் வரும். அதே மாதிரி வந்து நாலாம் இடத்துல வந்து தூமகேது இருந்தால் அடிக்கடி சென்ட் யூஸ் பண்ணக்கூடியவராக இருப்பார். மாந்தி வந்து நாலாம் இடத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துலையோ இருக்கிற பக்கத்துலேயோ சமாதி போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். ஆகவே உங்கள் அனைவரும் எல்லா வளமும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டைப்பாணியை பணிகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வீடியோ தொடரும். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி.